நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. எட்டு பனிரெண்டு 2014 கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:50 வரை துதிகை திதி, பின்பு திருத்திகை. இரவு 2:17 வரை திருவாதிரை நட்சத்திரம், பின்பு புனர்பூச நட்சத்திரம். இரவு 2:17 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். ராகு காலமானது காலை 7:30 முதல் 9:00 வரை. யமகண்டமானது பகல் 10:30 முதல் 12:00 வரை. இன்றைய சுப ஓலைகளை நான் பார்க்கின்ற பொழுது பகல் 12:00 முதல் 1:00 வரை, மதியம் 3:00 முதல் 4:00 வரை, மாலை 6:00 முதல் 8:00 வரை, பின்பு இரவு 10:00 முதல் 11:00 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, தொழில் வியாபார ரீதியாக லாபகரமான பலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் இருக்கும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்ற முடியும். ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9 செவ்வாய் 6 சனி சஞ்சரிப்பது ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும், சந்திரனானவர் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது, மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக உத்தமம். மிதுன ராசினியர்களே, நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும். தொழில் வியாபார ரீதியாக ஏற்றங்கள் ஏற்படுவது மட்டுமில்லாமல் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்வானது இன்றைய நாளில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடக ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7 செவ்வாயும் 12ஆம் வீட்டில் சந்திரனும் சஞ்சரிப்பதனால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து கவனத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது, மற்றவர்களுக்கு உதவி செய்வதனை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிகவும் உத்தமம். சிம்ம ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாயானவர் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் சந்திரனானவர் அமையப்பட்டிருப்பது அற்புதமான அமைப்பாகும். குடும்பத்தில் மங்களகரமான இனிய நிகழ்ச்சிகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடியவருக்கு உங்கள் பலமும் வலிமையும் கூடக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கன்னி ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 3ஆம் வீட்டில் சூரியனானவர் சாதகமாக அமையப்பெற்று 10 சந்திரன் சஞ்சரிப்பதனால் உங்கள் பலம் அதிகரித்து எதிரிகளின் பலம் குறையக்கூடிய காலமாகும். தொழில் வியாபார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் விலகி சிறப்பான லாபங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். துலா ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சுக்கரனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்த சந்திரனானவர் 9ஆம் வீட்டுக்கு சென்று விட்டதாலும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்றங்கள் உண்டாகும். நீண்ட நாளைய கனவுகள் நிறைவேறி அதன் மூலமாக மகிழ்ச்சி சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் 3 உச்சம் பெற்றிருப்பது அற்புதமான அமைப்பு என்றாலும் அட்டமஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதனால் எளிதில் முடியக்கூடிய காரியங்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு, தாமதமாகக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. மன அமைதி குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதனால் நிதானத்தோடு இருப்பதன் மூலமாக பெரிய கெடுதலிலிருந்து எளிதில் தப்பிக்க முடியும். தனுசு ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரனும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சனியும் சஞ்சரிப்பதனால் எல்லா வகையிலும் ஏற்றங்கள் உண்டாகும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும்.
நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். முடிந்தவரை பேச்சில் சற்று நிதானமாக இருப்பது, நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 சூரியனும் 6 சந்திரனும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பண வரவுகள் தாராளமாக அமையப்பெற்று கடந்த கால கடன் பிரச்சனைகள் கூட முழுமையாக விலகி குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி, தொழில் வியாபார ரீதியாக இருந்த போட்டிகள் விலகி அமைதியான சூழ்நிலை உண்டாகக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கும்பராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 10 வீட்டில் சூரியனும் 5 சந்திரனும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். தொழில் வியாபார ரீதியாக இருந்த பிரச்சனைகள் விலகுவதன் மூலமாக மகிழ்ச்சி சந்தோஷங்கள் உண்டாகி எல்லா வகையிலும் சாதகமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். மீன ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு 9 வீட்டில் சூரியனும் 10 வீட்டில் சுக்கிரனும் சஞ்சரிப்பதனால் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன்கள் உண்டாகும். புதிய பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டாகும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். இனி ஜோதிட தகவல். யாரு வந்து பேச்சில கவனமா இருக்கணும், அதுக்கு கூட ஜாதக அமைப்பு தான் மிக மிக காரணமாக இருக்கிறது. ஒருத்தருடைய ஜாதகமானது நல்ல பலமாக இருந்தால் அவங்களுக்கு வந்து பேச்சால் வாக்கால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அனுகூலங்கள் உண்டாகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய பேச்சுக்கு உரிய பாவமாக விளங்கக்கூடியது ஜென்மலக்னத்துக்கு 2 பாவமாகும். 2 வீடானது சிறப்பாக அமையப்பெற்று 2 வீட்டில் சுபகரங்கள் அமையப்பெற்றா அவங்க பேச்சால் நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்கெல்லாம் உண்டாகும். குருவானவர், சுக்கரனானவர், புதனானவர் ஆகிய 3 சுபகரங்களும் 2 பாவத்தில் பலமாக அமையப்பெற்றா அவங்களுக்கு பேச்சால் வாக்கால் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, பேச்சால் வாக்கால் பல்வேறு வகையில் அனுகூலங்கள்லாம் உண்டாகும். அதுவே பார்த்தீங்கன்னா 2 வீட்டில் பாவகிரகம் அமைஞ்சிட்டா, சனியோ ராகுவோ 2 போய் இருந்துட்டா அவங்க பேச்சை குறைக்கணும். இவங்க நல்லதாக நினச்சி மற்றவங்ககிட்ட பேசுகின்ற போது ஒரு நல்லதாக சொன்னால் கூட, ஒரு அறிவுரையாக சொன்னால் கூட அது மற்றவங்க தப்பாக எடுத்துப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 வந்து சனி அல்லது ராகு அமையப்பெற்ற ஜாதக நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நடப்பில் வந்து சனியோட திசையோ சனியோட புக்தியோ நடைபெற்றா அந்த நேரத்தில் பேச்சால பிரச்சனைகள் உண்டாகும். பேச்சால பிரச்சனைகள், குடும்பத்தில் ஒற்றுமை குறைவுகள், வீண் சிக்கல்கள்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சில ஜாதகத்தில் வந்து 2 சுபகரம் அமைஞ்சிருக்கும். சுபகரகம் பார்த்தீங்கன்னா பேச்சால் வாக்கால் சம்பாதிப்பாங்க. இப்போ ஒரு ஆசிரியர் பணி, வக்கீல் பணி போன்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுபகரங்கள் இருக்கும். நேர்களே, இதுவரை ஜோதிட தகவல், இன்றைய ராசிபலன் போன்ற தகவல்களை உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.